ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th தமிழில் 8th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது செயல் பகுதி. இதில் ரெண்டு செயல் பகுதி இருக்குது, ஒன்று ஒன்றரை குலம், இன்னொன்று மெய்ஞான ஒளி. ரெண்டுமே முக்கியமான செயல் பகுதி. இந்த ரெண்டையும் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா ஒன்றரை குலம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்றரை குலம். இதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே முக்கியமானது. ஒன்றரை குலமும் ஒருவனே தேவனும். இந்த லைன்லாம் வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன். ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் என சொல்லியவர் யார் அப்படின்னா திருமூலர், இந்த பாடலோட ஆசிரியர் திருமூலர். அதே மாதிரி படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா. இந்த லைன் எல்லாமே முக்கியமானது. இந்த செயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமான லைனு. இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாடலோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த உலகத்தை காக்கக்கூடிய கடவுளும் ஒருத்தர் தான். நம்ம வேணால் வந்து என்னென்னா நம்மளோட மன திருப்திக்கு கிறிஸ்டின், ஹிந்து, முஸ்லீம்ஸ்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லா கடவுளுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு, இந்த கடவுள் நமக்கு இருக்காரு, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா வேற யாரை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. முக்கியமாக யமனை பற்றின ஒரு பயம் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை விட நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? கடவுள் இருக்காரு, நமக்காக இருக்காருன்றப்ப இதை விட நல்ல விஷயங்களும் வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு, உலகத்து மக்களோட உள்ளத்தில் எல்லாத்துலேயும் நம்ம வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா கடவுளை நினச்சே நம்ம வந்து என்ன செய்யணும், வாழ்க்கையை வந்து ஓட்டணும் அப்படின்றதான் திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இப்போ கோயிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுளோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு சிலையோ ஃபோட்டோவோ அல்லது அந்த கடவுளை பார்த்தனா ஒரு இறைவசனமோ இருக்கும். இந்த இறைவனுக்கு நம்ம ஏதாவது காணிக்கன்னு சொல்லி உண்டியலில் போடுவோம்ல, அங்கே காணிக்க டப்பான்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போடுற உண்டியலில் நம்ம போடுற காசை விட மக்கள் நம்ம முன்னாடி எத்தனையோ பேர் நடமாடுறாங்க, அந்த மக்களில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். கடவுளுக்குன்னு காணிக்க போடுறது கண்டிப்பாக கடவுளுக்கு போய் சேருமா? கிடையாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறப்ப அது கடவுளை போய் சேரும் அப்படின்றத திருமூலர் நமக்கு வலியுறுத்துறாரு. நெக்ஸ்ட்டு, நம்ம யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோமோ, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அது எல்லாமே கடவுளுக்கு தான் போய் சேரும் அப்படின்றதையும் நமக்கு திருமூலர் இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு வந்து வலியுறுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இதுதான் இந்த பாடலோட அர்த்தம். இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நமன், நமன் அப்படின்னா யமன். நெக்ஸ்ட்டு, சித்தம், சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார், நம்பர் அப்படின்னா அடியார். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நெக்ஸ்ட்டு, நாணாமே, நாணுதல் அப்படின்னா என்னது, கூசுதல். நாணாமே அப்படின்னா கூசாமல். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள். உய்மின்னா என்னது, ஈடேறுங்கள். ஈயில் அப்படின்னா வழங்குதல் அல்லது வழங்கினால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈயில் அப்படின்னா ஈகைனா என்னது, கொடுக்கிறது. ஈதல்னால் கொடுக்கிறது. ஈயில் அப்படின்னா வழங்குறது. அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடத்துக்கான நூல்வெளி வந்து பார்த்துடலாமா? அதாவது திருமூலரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருமூலரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர் இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தான் இந்த திருமூலர். அது மட்டும் கிடையாது, 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த 18 பேரில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் தான் திருமூலர். 63 நாயன்மார்களில் ஒருத்தராகவும் 18 சித்தர்களில் ஒருத்தராகவும் கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னா அது திருமூலர் அவர்கள். இவர் வந்து திருமந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வந்து இயற்றியிருக்கார். கிட்டத்தட்ட அந்த திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் வந்து இருக்கும். இந்த ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. திருமூலர் வந்து என்ன செய்வார்னா தியானம் பண்ணுவாராம், வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை கண்முழிச்சு ஒரு பாடல் வந்து சொல்லுவாராம். இந்த மாதிரி இந்த 3000 பாடல்களையும் 3000 வருஷம் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, திருமந்திரத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 3000 பாடல்கள் இருக்குது. அதனால இந்த நூலை தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் திருமுறைகள் மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குது. அந்த 12 திருமுறைகளில் இவர் பாடின திருமுறையை 10th திருமுறையாக வச்சுருக்காங்க. அதாவது திருமூலர் பாடின அந்த திருமுறைகளை 10th திருமுறையாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒன்றே குலம் என்ற நூலோட பாவகை என்ன அப்படின்னா கலிவகை. இது வந்து புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றே குலம் என்ற இந்த பாடலோட பாவகை கலிவகை. நெக்ஸ்ட்டு, நமக்கு திருமந்திரம் அப்படின்ற நூல் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. திருமந்திரம் என்ற நூலோட ஆசிரியர் திருமூலர். மொத்தம் 3000 பாடல்கள் இருக்கும். இந்த திருமந்திரத்தில் மொத்தம் 9 தந்திரங்களை பற்றி சொல்லியிருப்பார். 9 தந்திரமான விஷயங்கள், தந்திரங்களை பற்றி சொல்லியிருப்பார். இதுவும் வந்து நம்ம புக்கில் இருக்காது, இதையும் நோட் பண்ணிக்கணும். திருமந்திரத்தில் 9 தந்திரங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு,
சித்தாந்தம், கற்பனை இந்த வார்த்தையெல்லாம் முத முத இடம் பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னா திருமந்திரம். என்னென்ன வார்த்தைகள், சித்தாந்தம், கற்பனை இந்த மாதிரி வார்த்தைகள் இடம்பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டாலும் அது திருமந்திரம். முதல் முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக திருமூலர். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வருஷத்துக்கு ஒரே ஒரு பாடல் தான் எழுதுவார், 3000 வருஷம் 3000 பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இதோட ஆசிரியர் யாருன்னா திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். நெக்ஸ்ட், இந்த பகுதிக்கான குக்பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநிலையில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள், நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமன் அப்படின்னா யமன் அல்லது வந்து காலன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நெக்ஸ்ட்டு, ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும், ஒன்றே குலம் என கருதி வாழ்வதே மனித பண்பாகும். அப்போ ஒன்றே குலம், இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, நமன் கூட்டல் இல்லை, நமன் கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட்டு, நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், நம்பர் கங்கு, நம்பர் கங்கு. இதுதான் ஒன்றே குலம் பாடத்தோட புக் பை க்வெஸ்சன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பகுதி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மெய்ஞான ஒளி, மெய்ஞான ஒளி இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. இவர் வந்து ஒரு முஸ்லீம். முஸ்லீமில் இஸ்லாமிய மதத்தை பற்றியும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாவை பற்றியும் தான் இவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா ஒரு செயல் வந்து இயற்றியிருப்பார். மெய்ஞான ஒளியோட ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. பராபரமே பராபரமே அப்படின்னு சொல்லி தான் இந்த எல்லா லைனுமே வந்து முடியும். இந்த லைனை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பராபரமே அப்படின்னு சொல்லி முடியும். இதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாடல் வரிகளை வாசித்துக்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்காரு, இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாடலோட அர்த்தம் அதாவது கடவுள் தான் எல்லாத்தோடையும் மேலான ஒரு பொருள், மேலான பொருளாக இருக்கக்கூடியவர் கடவுள். இவர் என்ன வேண்டாரா அப்படின்னா, இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு கடவுள்கிட்ட போய் நீங்கள் தான் எல்லாத்தோட பெரியவர், நெக்ஸ்ட்டு எங்களோட தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருங்க, அழிச்சிட்டு நாங்கள் உங்களை மட்டும்தான் வழிபடணும், அதுக்கான எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. நாங்கள் ஆசை வச்சோம் அப்படின்னா பணத்து மேலே ஆசை வைக்காமல் உங்கள் மேலே மட்டும்தான் ஆசை வைக்கணும், உங்களோட திருவடிகளை மட்டும்தான் பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுளை வச்சு ஒரு பாட்டு வந்து பாடுறாரு, செயல் பகுதி பாடுறாரு. நெக்ஸ்ட்டு, நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடவுளை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கிறவர் கடவுள், மனசுக்குள்ளே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கிறவர் கடவுள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பொறிகளையும் ஆள்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று, கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே அடக்கி ஆள்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளணும், அதுக்கான எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டார். ஏன் அப்படின்னா ஐம்பொறிகளும் அடக்கி ஆண்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு நம்ம வந்து எந்த ஒரு தீய வழியிலையும் செல்ல மாட்டோம். அப்போ நான் நல்வழியில் வாழணும் அப்படின்னா ஐம்பொறிகளையும் அடுக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டார். அவர் வேண்டுன அந்த பகுதிகளை தான் நமக்கு செயல் பகுதியாக நமக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து முஸ்லீமில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு முஸ்லீம் கடவுளை பற்றி பாடியிருக்குது. இதே மாதிரி ஹிந்துஸில் தாயுமானவர் என்ன செஞ்சுருப்பார்னா, சிவனை பற்றி பராபரமே, அதாவது சைவர்களை, இந்துக்களில் சைவம் வைணவம்னு ரெண்டு இருக்குது, அதில் சைவ மதத்தில் சிவனை பற்றின ஒரு பாடலை தாயுமானவர் பாடியிருப்பார், அதுவும் பராபரமே பராபரமே அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த பகுதிக்கான சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பஹராய், பஹராய் அப்படின்னா தருவாய், பஹராய் அப்படின்னா தருவாய். நெக்ஸ்ட்டு, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், பராபரம் அப்படின்னா மேலான பொருள். ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு, ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு. அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு, அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. இப்போ இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துடலாம். இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு இருக்கார்ல, இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அப்துல் காதர், சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயசு, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இருந்தே ஒரு துறவி மாதிரியே வாழ்ந்தவர். இவர் நிறையா மலைகளில் போய் தவம் செஞ்சுருக்கார். அவர் எந்தெந்த இடங்களெல்லாம் தவம் செஞ்சார், எங்கே ஞானம் பெற்றார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மலைப்பகுதிகளையெல்லாம் போய் தவம் செஞ்சார். யார், இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு.
நெக்ஸ்ட்டு எக்காள கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காரு. துறவினாலே யார் கன்னியாக இருக்கவங்க, அப்போ கன்னின் எந்த நூல் வந்தாலுமே அது குணங்குடி மஸ்தான் சாஹிபு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி இந்த நூல்களை இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு குணங்குடியார் பாடின பாடல்களை எல்லாத்தையுமே தொகுத்து குணங்குடியார் பாடர் கோவை அப்படின்னு ஒரு கோவையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லா பாடல்களையும் தொகுத்து ஒரு தொகுப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம 9th தமிழ் விடுதூது அப்படின்ற பாடத்தில் கன்னியை பற்றி படிச்சிருப்போம். கன்னி அப்படின்னா என்னது, ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னா எதுகை மோனையில் இருக்கும், 2 அடி செயில் மாதிரி இருக்கும், எதுகை மோனையாக இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த செயில் பகுதியும் கன்னி மாதிரி தான், 2 அடி தான் இருக்குது. அது எப்படி இருக்குது, எதுகை மோனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கள்ள கருத்துக்களை உள்ளிருக்கும், காசை ஆசை அறிவை கரை அடக்க படிக்க அப்படின்னு சொல்லி எதுகை மோனையாக வர்ற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த செயிலை வந்து இயற்றியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கன்னின்னு சொல்லுவோம். இவர் வந்து நிறைய கன்னி நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பாடத்துக்கான நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து பார்க்கணும். இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு தாயுமானவர் இருக்கார், ஆனால் இஸ்லாம் மதத்துக்குன்னு உரிய தாயுமானவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று, மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை, மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன செஞ்சாங்க, பகிர்ந்தனர், பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். நெக்ஸ்ட்டு, ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்த கூட்ட வெள்ளம், ஆனந்த கூட்டல் வெள்ளம். நெக்ஸ்ட்டு, உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். என்ன ஆன்சர், உள்ளிருக்கும். இதோட இந்த பாடத்துக்கான ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம உரைநடை பகுதி வந்து பார்க்கலாம். அடுத்து துணைப்பாடம், இலக்கணம், அடுத்து வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.